ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மகிழ்ஸ் தமிழ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு பேர் வந்து சேமியா உப்மா. அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயை எடுத்து அதில் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுந்தும் சேர்த்து வந்து தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அதோட என்ன சேர்க்க போகிறோன்னா, நான் 1 கப் வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம காய்கள் சேர்த்து இன்றைக்கி சேமியா உப்மா செய்ய போகிறோம். காய் சேர்த்து செஞ்சால் கூட கொஞ்சம் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி என்னென்ன காய் சேர்க்க போகிறேன்னா, கேரட்டும் பீன்ஸ் காயும் சேர்க்க போகிறேன். நீங்கள் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்க்குறதா இருந்தால் குக்கரில் வந்து 2 விசில் வந்து பட்டாணியை வச்சுட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு காய் வந்து ஈஸியாக வந்து வெந்துடும் நம்ம பிறகு. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு பார்த்திங்களா, நல்லா கலர் மாறி இருக்கு வெங்காயத்துக்கு. இப்போ வந்து நம்ம காரத்துக்காக என்ன சேர்த்துக்க போகிறோன்னா, பச்சை மிளகா வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பச்சை மிளகாவை பொடி பொடியாக வெட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படி நீள நீளமாக வெட்டியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் இன்றைக்கி ஒரு பெரிய கேரட்டை வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூடவே சேர்த்து வந்து 10-12 பீன்ஸ்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லா காயும் சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. காய் வந்து ஓரளவுக்கு 50-70% வந்து இதிலையே வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது மீதி அந்த 25% வெந்துடும். ஸோ காய் வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் உப்புமால நல்லாயிருக்கும். மற்ற டிஷ்ஷஸில் வந்து கொஞ்சம் வேகம் இருந்தாலும் நல்லாயிருக்கும், பட் உப்மாவுக்கு வந்து காய் நல்லா வெந்திருக்கணும். இப்போது நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் இப்போ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். நான் அதுக்காக தான் முதல்ல உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ வந்து நான் இதோட சேர்த்து வந்து இன்னைக்கு 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி இப்போ இதில் வந்து நான் தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம சேமியாவை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த நேரம் வந்து நம்ம சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வந்து நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வறுத்த சேமியா வந்து கடையிலேயே கிடைக்கும், அதை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆட் பண்ணுறது வந்து 1 கப் வறுத்த சேமியா. வறுத்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விடாமல் நல்லா சேமியாவை வறுத்துட்டிங்கன்னா அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆன பிறகு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ சேமியாவையும் ஆட் பண்ண பிறகு நல்லா கொதி வரணும். கொதி வந்துச்சுன்னா இப்போ வந்து காய் வந்து மீதி உள்ள 20-25% வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லாவே சேமியாவில் உள்ள தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தியிருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 50% கிட்ட வந்து வெந்திருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சேமியாவில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வெந்திருக்கும். இப்போ சேமியாவில் 1 சொட்டு தண்ணி இல்லை, காயும் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து சர்வ் பண்ணலாம். நான் இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்க. இதை வந்து நீங்கள் சட்னியோ இல்லை சீனியோ வச்சு சாப்பிட்லாம். நம்ம யம்மியான சேமியா உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாய், சி யூ இன் அனதர் வீடியோ.